வெல்கம் டு அவேக்னிங் அண்ட் ஃபிளைஃப் சேனல். நம்ம தொடர்ந்து வள்ளலின அகோல் பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த காணொலி அந்த காணொலியோட தொடக்கம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடுவினுள் நடுவும் நடுவதில் நடுவும் அடர்வுற அமைத்த அற்பெருஞ்சோதி. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது இரவு பகல்னு சொல்லிட்டு எல்லாமே இரண்டு இரண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் பொதுவாக அதாவது நடுவாக விளங்கக்கூடியது பார்த்திங்கன்னா இறைவன் ஒருவன் மட்டும்தான். இந்த நல்லது கெட்டது இரவு பகல் இந்த அனைத்திற்குமே அப்பாற்பட்டு நிற்கக்கூடியனும் அவன் தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களையுமே பொதுவான பார்வையில் பார்க்கக்கூடியவனும் இறைவன் தான். அதுதான் இந்த அகவலில் பார்த்தீங்கன்னா நடுவுனில் நடுன்னு சொல்லி சொல்லப்படுது. நம்மளோட உடலில் பார்த்தீங்கன்னா நடுவாக இருக்கக்கூடிய புருவ மத்தியில் அதனோட முன்னோரியில் பார்த்தீங்கன்னா அடியாகிய சிற்சபை பார்த்தீங்கன்னா அனுபவமாகி பெருஞ்சோதி என சொல்லப்பட்டிருக்குது. இந்த வரியில் பார்த்தீங்கன்னா நடுவாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதை பொற்சோதின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையுமே பார்த்தீங்கன்னா பொது நோக்கில் காணக்கூடிய நடுநோக்குடைய நடுவில் விளங்கக்கூடிய இறைத்தன்மையானது பார்த்தீங்கன்னா பொற்சபையில் பொன்னொழியாக தோன்றி நடுநிலையாக இருந்து அனைத்து உயிர்களையுமே பொதுவாக காணக்கூடியவங்க அனைவருமே நெருங்குவதற்கேற்ப இறைவன் அமைத்துள்ளதாக இந்த அகல் மூலிமா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இறைவன் பொதுங்கிறதுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா பின்வரும் பாடல் மூலிமாவும் வள்ளார் எடுத்துரைக்கிறாரு. அந்த பாடல் பற்றி பார்ப்போம். கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, காணாருக்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லாருக்கும் மாட்டாருக்கும் வரமளிக்கும் வரமே, மதியாருக்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுகின்ற நடுவே, நரர்களுக்கும் கரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தர்லே. இந்த பாடல் மூலிமா பார்த்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவங்க திருடங்க நேர்மையானவங்க சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லது கெட்டதுன்னு சொல்லி இரண்டு தரப்புலையுமே இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இறைவன் பொதுவானதாக தான் விளங்குறான்னு சொல்லி இந்த பாடல் மூலிமா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அடுத்த தகவல், முடியினின் முடியும் முடியினுள் முடியும் அடர்தர அமைத்த அற்பெருஞ்சோதி. இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு காரியத்துக்குமே பார்த்திங்கன்னா முடிவுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஆனால் அந்த முடிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அந்த பேரொழியான இறைவன் தான். அவனை தாண்டி எந்த ஒரு முடியும் இல்லை, அவனை தாண்டி எந்த ஒரு தொடக்கமே இல்லைன்னு கூட சொல்லலாம். எப்படி முன்னாடியாக இல்லை முன்வரியில் கூறப்பட்ட சிற்சபையும் பொற்சபையும் பேரொழியும் பொன்னொழியும் தோன்றும் இடமாக இந்த இரண்டுமே கூறப்பட்டது. ஆனால் இந்த ஞான நிலையோட முடிவான அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளொலியாக சொல்லப்படக்கூடிய செவ்வொழியை காண்பது தான் இந்த யோகத்தோட முடிவுன்னே சொல்லப்படுது. இந்த யோக நிலையோட அனுபவத்தின் முடிவை பார்த்தீங்கன்னா இந்த செவ்வொழியை கண்டு நிறைவடைவதே சொல்லப்படுது. இதைத்தான் முடியினுள் முடியாயிருந்து சொல்லி இந்த அகல் மூலிமா சொல்கிறாரு. இந்த செவ்வொழியை காணும் அனுபவத்தால் பார்த்தீங்கன்னா எல்லா சிறப்புகளுமே கிடைக்க இறைவன் இந்த முடிவான நிலையை வகுத்துள்ளதாக வள்ளல் பெருமான் இந்த அகல் மூலிமா சொல்கிறாரு. இந்த முடிவான நிலையை பார்த்தீங்கன்னா திருவருட்பால் இருக்கக்கூடிய 5398வது பாடல்லையுமே சொல்கிறாரு. வாங்க அந்த பாடல் பற்றியும் பார்ப்போம். பன்னிய பூஜை நிறைந்தது சிற்றம்பலம் நடங்கண்டு, எண்ணிய எண்ணம் பழித்தன மெய்யென்ப மெய் மெய்தியதோர், தன்னியல் ஆர முதுண்டனன் கண்டன் சாமியை, நான் அந்நிய புண்ணியம் என்னுரை கேணிந்த நான் இலத்தே. இந்த பாடல் மூலியமாக பார்த்தீங்கன்னா வள்ளாருக்கு முடிவான அனுபவ நிலை இருக்கக்கூடிய செவ்வொழியை கண்டதாகவும் அதனால் தான் பூஜை செய்தது நிறைவேறியதுன்னு சொல்லி இந்த பாடல் மூலியமாக வள்ளல் பெருமான் யோக நிலையோட முடிவான அனுபவத்தை பற்றி விளக்குறாரு. இந்த அகல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த காலையில் இன்னுமே ஆன்மீகத்தை பற்றி நிறைய பார்ப்போம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.